தென் நெக்ஸ்ட் ஒன்னர்ஸ் த இந்தியன் கேட்டல் லீச் ஸோ இது வரைக்கும் நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்த்தா போனோம் வீடியோவில் அடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னா அதோடய வெர்டிப்ரேட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம் இன்வெர்டிப்ரேட்டுக்கு ஒன்று சொன்னோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்வெர்டிப்ரேட்டு ஸோ அதுதான் இந்தியன் கேட்டல்னு சொல்லுவோம் எது அப்படின்னா லீச் ஸோ அதோடய சயின்டிஃபிக் நேம் தான் என்னன்னு சொல்கிறோன்னா கிருடினேரியா கிரானுலோசா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அதோட சிஸ்டமேட்டிக் பொசிஷன் ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஸோ அதான் டேக்ஸானமி பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது ஒரு டூ மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபைலம் என்ன ஃபைலம் அப்படின்னா அனலிடா இதோட கிளாஸ் வந்து கிருடினியா ஆர்டர் வந்து நாத்தோப்டெலிடா ஜீனஸ் வந்து கிருடினேரியா ஸ்பீசிஸ் வந்து கிரானுலோசா ஸோ இதான் இதோட சிஸ்டமேட்டிக் பொசிஷன் ஆர்டானமிக் பொசிஷன்னு சொல்கிறோம் ஸோ அது எந்த ஃபைலத்துக்கு கீழே வருது எந்த கிளாஸ்க்கு கீழே வருது எந்த ஆர்டருக்கு கீழே வருது எந்த ஜீனஸும் எந்த ஸ்பீசிஸுன்னு ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வி வில் டிஸ்கஸ் அபவுட் ஹேபிட் அண்ட் ஹேபிடேட் ஸோ அடுத்து இந்த லீச்சோட ஹேபிட் என்ன ஹேபிடேட் என்ன ஸோ ஹேபிட் அப்படின்னா வாழிடம் ஹேபிடேட்டுன்னா அதோட பழக்க வழக்கம் எங்கே வாழும் ஸோ அது என்ன மாதிரி இருக்கக்கூடியது அப்படின்றது தான் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதோடய ஹேபிட் என்னன்னு பார்க்குறோம் ஸோ அதோடய ஹேபிட் தான் என்னன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருடு நெறியா கிரானுலோஷா அப்படிங்கிறது கேட்டிலோட சயின்டிஃபிக் நேமு ஸோ அது ஒரு இண்டியன் லீச்சுன்னு சொல்கிறோம் ஸோ இதெல்லாம் டூ மார்க்கில் கேட்கலாம் ஸோ அது எங்கெல்லாம் லீவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டின் இந்தியா பங்களாதேஷு பாகிஸ்தானு மியான்மரு அண்டு ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடியது ஸோ எந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வாழும் அப்படின்னா லீவ்ஸ் ஏ ஃப்ரெஷ் வாட்டரு பான்ஸு லேக்ஸு ஸ்வாம்ஸு அண்ட் தென் ஸ்லோ ஸ்ட்ரீம்ஸு ஓடை சிற்றோடை இந்த மாதிரி இடத்துலலாம் வாழக்கூடியது தண்ணி இருக்கிற இடத்துல ஸோ தே ஆர் எக்டோ பேராசிட்டிக்கு ஸோ இது வந்து என்னன்னு சொல்கிறேன் அதோடய ஹேபிட்டேட் வாழிடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்டோ பேராசிட்டிக்காக இருக்கும் ஸோ அதோட பழக்க வழக்கம் எக்டோ எண்டோ எக்டோ பேராசிட்டிக்குன்னு சொல்லுவோம் எண்டோனா உள்ளே எக்டோனா வெளியில் பேராசிட்டிக் அப்படின்னா ஒட்டுண்ணின்னு அர்த்தம் டிபெண்ட் அதர் ஆர்கானிசம் அதர் ஆர்கானிசத்தை டிபெண்ட் பண்ணி வாழும் ஃபீட் ஆன் த ப்ளட் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் ஃப்ராக்ஸு கேட்டில் அண்டு ஹியூமன் ஸோ எங்கேருந்து பிளட்டை வந்து ஃபீட் பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ்லேருந்து இப்போது நம்ம இங்கே நம்ம ஊரில் இருக்கிறதெல்லாம் சின்ன க பூச்சி பிளாக் கலரில் இருக்கும் அண்ட் தென் ரெட் கலர் மாதிரி அட்டை இருக்கும் ஸோ இதை விட காட்டு சைடு மலை சைடெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய அட்டைப்பூச்சி இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்மளோட உடம்புல ஒட்டிக்குச்சு அப்படின்னா அப்படியே நம்மளோட பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய பிளட்டை வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா சக் பண்ணி எடுத்துக்கும் ஸோ அதுதான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபீட் ஆன் த பிளட் ஆஃப் fishes, பிராகு கேட்டில் அண்டு ஹியூமன் இட் இஸ் a சாங்கியோரஸஸ் what is மீன் பை சாங்கியுவோரஸ் blood செக்கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் blood வந்து சக் பண்ணி எடுத்துக்கும் உறிஞ்சிக்கும் அதோட நேச்சரே அதுதான் ஸோ அதனால் லீச் அப்படிங்கிறது இந்தியன் கேட்டில்னு சொல்கிறோம் ஸோ scientific சயின்டிஃபிக் நேமு ஃப்ரிடினேரியா கிரானுலோஸான்னு சொல்கிறோம் ஸோ அதோட நேச்சர் என்ன அப்படின்னா சாங்கியுவோரஸ் இன் நேச்சராக இருக்கும் means மீன்ஸ் sucking. சக்கிங்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா ஸோ இதுதான் அதோட ஹேபிட் அண்டு ஹேபிடேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி ஸோ எக்ஸ்டர்னல் மீன்ஸ் அவுட்டர் அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம எதெல்லாம் பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷேப் அண்டு சைஸ் பார்க்கணும் கலரேஷன் பார்க்கணும் செக்மெண்டேஷன் பார்க்குறோம் ரிசப்டார்ஸு ஸோ இதெல்லாம் அதோட எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா ஷேப் அண்டு சைஸை பற்றி பார்க்குறோம் இந்த லீச்சோட பாடியோட ஷேப் எப்படி இருக்கும் சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது சாஃப்டாக இருக்கும் வெறுமி ஃபார்ம் வாட்ஸ் மீன் பை வெறுமி ஃபார்ம் புழு மாதிரி இருக்கக்கூடியது இல்லையா ஸோ லீச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு முதுகெலும்பு கிடையாது ஸோ அது ஊர்ந்து தான் போகக்கூடியது அதனால் புழு மாதிரி இருக்கக்கூடியது அண்ட் தென் எலாங்கேட்டடாக இருக்கும் செக்மெண்ட்டு செக்மெண்ட் அப்படின்னா லீச்சோட சர்ஃபேஸில் பார்த்தோம் அப்படின்னா கோடு கோடாக இருக்கிறது இது என்ன மாதிரி ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா பிகம்ஸ் ரிப்பன் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா நம்ம சொல்கிறோம் ஸோ வென் எக்ஸ்டெண்டட் அண்ட் அல்மோஸ்ட் சிலிண்ட்ரிக்கல் வென் கண்ட்ராக்டு ஸோ கண்ட்ராக்ட் அப்படின்னா சுருங்கும் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா லீச் வருது லீச்சை வந்து தடுக்கிற மாதிரி அதில் ஏதாவது பட்டுச்சு அப்படின்னா உடனே அது ரவுண்டாக சிலிண்ட்ரிக்கலாக என்ன பண்ணிக்கும் அப்படின்னா சுருண்டுக்கும் ஸோ அதான் கண்ட்ராக்டட் நடக்குது லீச் மே க்ரோ டு லென்த்து லென்த்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்டான ஒன் மார்க் லீச் மே மேபி க்ரோ டு லென்த்தாக தேர்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து என்ன அப்படின்னா க்ரோ ஆகக்கூடியது ஓகேவா ஸோ அண்ட் தென் கலரேஷன் ஸோ டார்சல் சர்ஃபேஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆலிவ் க்ரீனாக இருக்கக்கூடியது இன் கலரு வென்ட்ரல் சர்ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா ஆரஞ்சு எல்லோ ஆர் ஆரஞ்சு ரெட் இன் கலராக இருக்கக்கூடியது ஆரஞ்சு எல்லோ ஆர் ரெ ஆரஞ்சு ரெட்டின் கலராக இருக்கக்கூடியது ஸோ இதான் அதோடய கலரேஷன் இது ஒரு ஒன் மார்க்கில் கேட்பாங்க ஸோ டார்சல் சைடு எப்படி இருக்கும் வெண்டல் சைடு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் ஸோ அண்ட் தென் இருக்கிறது செக்மெண்டேஷன் ஸோ செக்மெண்டேஷன் அப்படின்னா கண்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கண்டம் அப்படின்னா தனித்தனியாக சின்ன சின்னதாக துண்டு துண்டாக அதான் செக்மெண்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இது மெட்டாமெரிசம் செக்மெண்டேஷன் ஆஃப் த பாடி தான் ஸோ இப்போ லீச்சை வந்து பாதியில் கட் பண்ணாலும் அது மூவ் பண்ணும் கட் ஆகிரும் பாடி ஆனால் மூவ் பண்ணும் செக்மெண்ட் செக்மெண்ட்டாக கட் பண்ணாலும் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியது பாடி லீச்சை டிவைடட் இன்ட்டு தேர்ட்டி த்ரீ செக்மெண்ட்ஸ் இதெல்லாம் முக்கியமான ஒன்மார்க் கொஷின்ஸு ஸோ லீச்சோட பாடியில் எத்தனையா மெட்டாமெரிக்கலி டிவைட் ஆகிருக்கும் செக்மெண்ட்ஸ் அப்படின்னா தேர்ட்டி த்ரீ செக்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ அது எப்படி அரேஞ்சாயிருக்கும் அப்படின்னா ஒன் பிகைன் த அதர் ஒன்றுக்கு ஒன்று அடுத்தடுத்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகியிருக்கக்கூடியது ஈச் செக்மெண்ட்டு ஃபர்தராக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா சூப்பர் பிஷியலி சப்டிடட் இன் டுங்ஸ் ஆர் அன்னுலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ரிங்ஸ் ஆர் என்னன்னு சொல்கிறோம் அன்னுலி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ரிங்னா வளையம்னு நமக்கு தெரியும் ஸோ அந்த சர்ஃபேஸில் இருக்க கோடு பார்த்தோம் அப்படின்னா அந்த பாடி முழுக்க இருக்கும் ஸோ அதான் ரிங் ரிங்காக தெரியும் ஆர் அன்னுலினாலும் வளையம் அதுதான் அன்னுலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ டெம்பரவரியா கிளைட் எல்லாம் ஃபார்ம் பண்ணும் எதை அப்படின்னா செக்மெண்ட்ஸ் எத்தனாவது செக்மெண்ட்ஸ் அப்படின்னா நைன் டு லெவன் செக்மெண்ட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரவரியா கிளைடெல்லாம் தான் ஃபார்ம் பண்ணோம் ஸோ அதோட மீன்ஸ் என்ன அப்படின்னா எதை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா குக்கூனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் டியூரிங் ப்ரீடிங் சீசன் டியூரிங் ப்ரீடிங் சீசன் அப்போ குக்கூனை வந்து என்ன பண்ணுனா ப்ரொடியூஸ் பண்ணும் எது கிளைட்டெல்லாம் அந்த கிளைட்டெல்லாம் என்னத்தை ப்ரோ ஃபார்ம் பண்ணுன்னா செக்மெண்ட்ஸு நைன்லேருந்து லெவன் வரைக்கும் இருக்கக்கூடிய செக்மெண்ட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறதுனால அந்த பிடவீனில் இருக்க செக்மெண்ட்ஸு தான் எதை ப்ரொடியூஸ் பண்ணுன்னா குக்கூனை ஸோ அது எப்போ அப்படின்னா ப்ரீடிங் சீசன் அப்போ ஓகேவா ஸோ அண்ட் தென் இருக்கிறது ரிசெப்டாஸு ஸோ ரிசப்டார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன் ஒன் மார்க்கே டாட்ஸல் சைடில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பேரா ஃபைவ்ஸ் இருக்கா அந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் செக்மெண்ட்டு மொத்தம் லீச்சில் பார்த்தோன்னா தேர்ட்டி த்ரீ செக்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு ஃபைவ் செக்மெண்ட்டில் எத்தனை பேரா ஃபைவ்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபைவ் பேரா ஃபைவ்ஸ் இருக்குது எந்த சைடில் டாட்ஸல் சைடில் ஓகேவா அண்ட் தென் ஈச் செக்மெண்ட் பியர்ஸு நம்பர் ஆஃப் சென்ட் சென்சரி ப்ரொஜெக்ஷன் ஸோ அதுல என்ன இருக்கும் அப்படின்னா சென்சரி ப்ரொஜெக்ஷன் இருக்கு அதுக்கு பேரு தான் ரிசெப்டார் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ அடுத்து ரிசெப்டார் ஆர் லொகேட்டட் அன்னுலார் அப்படின்னா நம்ம அநுலின்னு சொல்கிறோம் ஆர் ரிங்னு சொல்லலாம் அனுலார் ரிசப்டார் லொக்கேட்டட் ஈச் அனுலஸ் ஸோ ஒவ்வொரு அனுலஸ்லேயும் இருக்கக்கூடியது அனுலார் ரிசப்டார் செக்மெண்டல் ரிசப்டார் அப்படிங்கிறது எங்கே லொக்கேட்டாக இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அனுலஸ் ஆஃப் ஈச் செக்மெண்ட் ஈச் செக்மெண்ட்டோட ஃபர்ஸ்டில் இருக்கிறது செக்மெண்டல் ரிசப்டார்னு சொல்கிறோம் ஒவ்வொரு அன்னுலஸ்லேயும் இருக்கக்கூடியது அன்னுலார் ரிசெப்டார்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ இதுதான் அதில் இருக்கக்கூடிய ரிசெப்டார் அப்படின்னு சொல்கிறோம்

ிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இதை வந்து ஆன்டீரியர் சக்கர்னு சொல்கிறோம் இதை போஸ்டீரியர் சக்கர்னு சொல்லுவோம் இதை வந்து ஏனூஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ஏனூஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா மழை புழை அப்படின்னு சொல்கிறோம் ஆசன வாயுங்கிறது தான் ஏனுஸ் அப்படின்றது இது வந்து செக்மெண்டல் ரெசப்டார் ஆர்கன்ஸ்ன்னு சொல்கிறோம் இது ஃபீமேல் அப்பர்ச்சரு ஸோ மேலே ஜெனிட்டல் அப்பர்ச்சர் அது அடுத்து இருக்கிறது ஃபஸ்ட்டில் இருக்கிறது நெப்ரிடியா ஸோ இதுதான் என்னென்னு சொல்லுவோம்னா மவுத்து ஸோ என்ன என்னது அப்படின்னா எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் லீச்சோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் ஓகேவா ஸோ அந்தன்னு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடியது சக்கர்ஸ் அடுத்து இருக்கிறது நம்ம என்னென்னு சொல்கிறோம் சக்கர்ஸ் ஸோ சக்கர்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உறிஞ்சுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ அட்டை வந்து நம்ம பாடியில் ஒட்டிக்கிச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கணும்னா பிளட்டை வந்து சக் பண்ணி எடுத்துக்கும் சக் பண்ணிட்டு ஃபுல்லாக சக் பண்ணதுக்கப்புறம் தான் அது கீழே விழும் ஸோ அது வரைக்கும் அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா பிடிச்சிக்கிட்டே இருக்கும் நம்மளோட பாடியில் லீச் ஹாவ் டூ சக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது இம்பார்ட்டண்ட்டான ஒன்று ஸோ டூ மார்க்கில் கேட்கக்கூடியது இந்த சக்கர் லொக்கேட்டட் ஆன்டீரியர் எண்டு இஸ் கால்டு ஆன்டீரியர் சக்கர் ஆன்டீரியரோட எண்டில் ஒரு சக்கர் இருக்குது அதுக்கு பேர் ஆன்டீரியர் சக்கர் ஆறு ஓரல் சக்கர்ஸ்னு சொல்கிறான் விச் வென்ட்ரல் position ஆக்குப்பைங் த first ஃபைவ் segments ஸோ அது வந்து எத்தனை செக்மெண்ட் ஆக்குபை பண்ணியிருக்கோம்னா first ஃபைவ் செக்மெண்ட்ஸு இந்த போஸ்டீரியர் சக்கர் அப்படிங்கிறது ஃபார்முடு பை த fusion ஆஃப் லாஸ்ட்டு செவன் செக்மெண்ட் ஸோ first ஃபைவ் செக்மெண்ட்ஸு வென்ட்ரல் பொசிஷனு ஸோ அதில் இருக்கக்கூடிய சக்கர் ஆன்டீரியர் சக்கர்னு சொல்கிறோம் போஸ்டீரியர் சக்கர் அப்படிங்கிறது லாஸ்ட்டு செவன் செக்மெண்ட்ஸில் இருக்கக்கூடியது இந்த ஆன்டீரியர் சக்கர் என்னத்துக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா ஃபீடிங் பண்ணோம் என்ன பண்ணோம் ஃபீடிங் பண்ணோம் ஒயில் போத்து த சக்கர் ஹெல்ப் இன் அட்டாச்மெண்ட் அண்டு லோக்கோ மோஷன் ரெண்டு சக்கருமே எதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அட்டாச்மெண்ட்டுக்கும் லோக்கோ மோஷனுக்கு ஸோ இது ஒரு இம்பார்ட்டன் ஆன ஒன் மார்க்கு டூ மார்க்கில் கேட்பாங்க ஸோ போத்து ஸோ ஆன்டீரியர் சக்கரும் சரி போஸ்ட் எக்ஸ்டீரியர் சக்கரமே எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச்மெண்ட்டுக்கும் லோக்க மோஷன் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதான் லீச்சோட சக்கர்ஸ் சக்கர்ஸ் அப்படின்னா உறிஞ்சுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா ஸோ அந்தன் இருக்கிறது தான்